வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடையில் வந்திருக்கக்கூடிய புது வரவுகள் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய சிவலிங்கம் பார்க்க போகிறோம். ஒரு நாகம் ஒரு இயற்கையாகவே வந்து படம் எடுத்து நின்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நாகாபரணத்தோடு இருக்கக்கூடிய சிவலிங்கம் இன்றைக்கி நான் காட்ட போகிற பொருட்களில் அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹைலைட்டடாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் இது எல்லாமே இந்த பதிவில் காட்ட போகிறோம். இதோட டீட்டெயில் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். அது தவிரவும் ரொம்பவே அழகான வேல்மாரல் மாதிரி செய்யப்பட்ட மயிலும் வேலும் மயிலும் நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டு என்ட்ரன்ஸில் பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய வேலும் மயிலும் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப அழகான சிவலிங்கம் தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம். நாகாபரணம் சூடியிருக்கக்கூடிய சிவலிங்கம் ரொம்ப அழகாக அது ஒரு கலைநயத்தோடு செஞ்சுருக்காங்க. இந்த நாகம் வந்து இப்படி எடுத்து இப்படி நம்ம வந்து மேலே வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இன்னுமே சிறப்பு என்ன இந்த சிவலிங்கத்தில் அப்படின்னா, நந்தி முகத்தோடு இருக்குது. அந்த ஆவுடையில் நந்தி முகத்தோடு இருக்குது. ஸோ அபிஷேகம் பண்ணக்கூடிய தண்ணி வந்து இப்படி இந்த வழியாக நந்தியோட வாயிலிருந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இதில் வந்து ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க. வெறுமனே பிளெயினாக இல்லாமல் ரொம்ப அழகாக ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த சிவலிங்கம் அழகாக திருநீர் பூசி மேலே வந்து ஒரு பூவு சுற்றி வில்வ இலை இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகு, நேச்சுரலாக அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 9 to 10 inches உயரம். ரொம்ப அழகாக இருக்குது. இதே சிவலிங்கத்தில் எனக்கு சின்ன சைஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நந்தி முகம் மட்டும் இல்லாமல் ஒரு சிவலிங்கம் வந்திருக்கு. சேம் மாடல் அப்படியே, ஆனால் அந்த நந்தி முகம் மட்டும் அதில் இருக்காது. இதே மாதிரி நாகாபரணம் எடுத்து நம்ம வந்து வச்சுக்கிற மாதிரி அபிஷேக டைமில் இதை எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் இந்த நாகத்தை திரும்ப சுவாமிக்கு வந்து ஆபரணமாக சூட்டணுன்னாலும் சூட்டலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயுமே வந்து சுற்றி அப்படியே பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வில்வ இலை இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே கீழே வந்து அழகாக திருநீர் பட்டை நெற்றிக்கண்ணோட அவ்வளோ அழகு. வேல்மாரல் நம்ம நிறைய பேர் கேட்போம். தினமுமே வேல்மாரல் கேட்குறது அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவோம். அந்த வேல்மாரலோட சிம்பிளாக தான் இந்த வேலும் மயிலுமோடு இருக்கக்கூடிய உருவம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது அழகாக பூஜை ரூமில் நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் ரெண்டு பக்கமும் வைக்கலாம். ஆணவத்தையும் மாயையும் அழிக்கக்கூடியது இந்த வேல் அப்படிங்கிறது தான் இதோட சிம்பிள். ஆணவம் மாயைன்னு சொல்லக்கூடிய மயில் அழகாக வேலை திரும்பி பார்க்குற மாதிரி மயில் கொண்ட வந்து முன்னாடி திரும்பி இருக்குது. மயிலோட தலை வந்து திரும்பி வேலை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடியது வேல்மாரலோட சிம்பிளாக சொல்லப்படக்கூடிய வேலும் மயிலும் நாகமும் இருக்கக்கூடியது. நம்மளுடைய பூஜை ரூம்லேயும் என்ட்ரன்ஸில் வச்சுக்கலாம், பூஜையில் வைக்கலாம், நம்ம வீட்டு வாசலில் கூட மாட்டலாம். இது நமக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி இருக்கக்கூடியது. ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் பித்தளையில் வருமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருந்தது. பித்தளையில் அழகாக வந்திருக்கு. 5 to 6 inches உயரத்தில் திருவாச்சியோடு இருக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் அம்பாவை மடியில் வச்சிருப்பார். செல்வங்களை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடியவர். அதனால தான் வந்து ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர்னு சொல்லுவாங்க. பைரவர் அப்படிங்கிறது வந்து சிவன் தான். சிவனும் அம்பாலும் சேர்ந்து உட்காந்துருக்கக்கூடிய சொரூபம் அவ்வளோ அழகு. ரெண்டுமே வந்து 5 inches உயரத்தில் இருக்கக்கூடியது. இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் 6 inches உயரத்தில் திருவாச்சியோடு இருக்கக்கூடியவர். 3 sizes, 3 models இப்போது நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. வாராகியம்மன் அழகாக குட்டி குட்டியாக வந்திருக்கக்கூடிய வாராகியம்மன் 2.5 inches உயரத்துலேருந்து 3 inches உயரம் வரைக்கும் இப்போ காட்டுறோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது 1 அடி 1.5 அடி. பஞ்சலோகம்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் செஞ்சு கூட கொடுத்துடலாம். பித்தளையில் நம்மக்கிட்ட வந்து 2 inches உயரத்துலேருந்து 12 inches உயரம் வரைக்கும் பித்தளையில் அவைலபிள் இருக்குது. அது மாதிரி ஆன்டிக் மாடலில் வந்திருக்கக்கூடிய வாராகியம்மன் விளக்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆன்டிக் மாடலில் ரொம்ப அழகாக அம்பாள் அவங்க அது வந்து ரெடிமேடாக அப்படியே செஞ்சு வர்ற விளக்கு நல்லா அழகாகவும் இருக்கும், தீர்க்கமாக தெளிவாகவும் இருக்கும். சங்கு சக்கர நாமத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு, குட்டி விளக்கு நிறைய பேர் கேட்டிங்க. வந்தது காலியாகிடுச்சு, இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அழகாக குட்டி விளக்கு சங்கு சக்கரம் நாமத்தோட ரொம்ப அழகாகவும் இருக்கும், ஏற்றவும் முடியும். அதுக்காக ரொம்ப சின்ன விளக்கு கிடையாது.
ஏற்றவும் முடியும். நம்ம ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் வாங்கலாம். நிறைய பேர் இது வந்து மொத்தமாக வாங்கி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு, கிரகப்பிரவேசத்துக்கு, அது மாதிரி 60 கல்யாணத்துக்கு, இதெல்லாம் பெருமாள் கும்பிடுறவங்க வந்து இந்த மாதிரி விளக்கு மொத்தமாக ஆர்டர் பண்ணி எங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி கிஃப்ட்டுக்காக கூட நீங்கள் இந்த விளக்கு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். சிவனும் அம்பாலும் அவ்வளோ அழகாக ஒரு 6 to 6 inch உயரத்தில் சிவனும் அம்பாலும் தனித்தனி பீடத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கோலம், அமர்ந்திருக்கக்கூடிய கோலம் அவ்வளோ அழகு. அம்மை அப்பரா சிவபெருமானும் அம்பாலும் நமக்கு காட்சி தர்றாங்க. பித்தளையில் ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய விக்கிரகம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்லேயே பார்த்து நீங்கள் ஈஸியாக புக் பண்ணி வாங்கலாம். அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்மளுடைய இந்த வீடியோவிலே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் காலையில் 10 இரவு 9 வரைக்கும், இந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய என்கொயரி எல்லாத்துக்குமே வந்து மறுநாள் காலையில் ஆன்சர் பண்ணுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.